லோகேஷ் கனகராஜ் படத்தில் போதைப் பொருள் பற்றி குறிப்பிடுவது ஏன்? விளக்கம் அளித்த உலகநாயகன் கமலஹாசன். மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் போன்ற படங்களை இயக்குவதன் மூலமாக முன்னணி இயக்குநராக வலம் வருகிறார் லோகேஷ் கனகராஜ். இவர் இயக்கியிருக்கும் அடுத்த படத்தில் விஜய் நடிக்க இருக்கிறாராம். இந்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக தனது படங்களில் போதைப் பொருட்களை பற்றி குறிப்பிடுவது லோகேஷ் கனகராஜ் வழக்கமாக வைத்திருக்கிறார். அது ஏன் என்பது குறித்து அவர் பேசிய பொழுது, தற்பொழுது போதைப் பொருட்களின் பயன்பாட்டை அதிகமாகவே பார்க்க முடிகிறது. இதை முற்றிலுமாக தடுக்கத்தான் எல்லாரும் முயற்சி செய்து வருகின்றனர். என்னுடைய படத்தில் போதைப் பொருள் குறித்து கூறுவதன் காரணமாகத்தான், இதுதான் போதைப் பொருட்களுக்கு எதிரான செயல்பாட்டின் பெரிய நட்சத்திரங்கள் நடிப்பதன் மூலமாக அவர்களது ரசிகர்களும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். நிச்சயம் ஒரு மாற்றம் உருவாகும் என்பதுதான் நம்பிக்கை. அதற்காகத்தான் என்னுடைய படங்களில் போதைப் பொருட்களின் பயன்பாடு பற்றியும் அதன் தீய விளைவுகள் பற்றியும் எடுத்துரைத்து வருகிறேன் என லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அந்த ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார்.